நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் ஆற்றில் பிணமாக மிதந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோயிலில் மேல்மண்டலம் பகுதியைச் சேர்ந்தவர் மார்டின், இவரின் மகள் பேபி ஷாலினி, மருமகன் விஜயதாசன். மீனவரான விஜயதாசன் ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். இந்த தம்பதிகளுக்கு 7 வயதில் சஞ்சய், 5 வயதில் பிரபு என்ற 2 மகன்கள் இருந்தனர். பேபி ஷாலினி விஜயதாசனுக்கும் இடையே 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் சமாதானமாகி தங்களது பிள்ளைகளுடன் காஞ்சிபுரத்தில் வீடு வாடகை எடுத்து வசித்து வந்தனர். இந்த நிலையில் விஜயதாசன் சில நாட்களுக்கு முன்பு மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு சென்று விட்டார். அதன் பின்னர் பேபி ஷாலினி தந்தை மார்டின் தனது மகளுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்துள்ளார். பேபி ஷாலினி அழைப்பை எடுக்காத காரணத்தால் சந்தேகமடைந்த மார்டின் காஞ்சிபுரத்துக்கு வந்துள்ளார். அப்போதுதான் தனது மகள் மற்றும் பேரன்கள் ஆகிய 2 நாட்களுக்கு முன்னரே மாயமானது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசில் மார்டின் புகார் அளித்தார். அப்போது ஆட்டில் தனது மகளும் 2 பேரன்களும் பிணமாக மிதந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு போலீசாருடன் சென்ற மார்டின் ஆட்டில் மிதந்தது தனது மகள்தான் என்பது உறுதி செய்தார். மேலும் பேபி ஷாலினியின் பிணத்தை மீட்ட போது அவரின் முகம் பிளாஸ்டிக் பையால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் கை மற்றும் கால்கள் கட்டவில்லை. பிள்ளையின் உடலிலும் எந்த காயங்களும் இல்லாதது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து மோப்ப நாய் வரவேற்கப்பட்டது. அது பிணம் கிடைத்த பகுதியிலிருந்து மோப்பம் பிடித்தபடி சிறிது தூரம் ஓடி நின்றது. ஆனால் நாய் ஓடிய வழியில் ஒரு கிளினிக் மற்றும் பேபி ஷாலினியின் வீடு இருந்தது. அதன் பின்னர் பேபி ஷாலினியின் கைபேசியை போலீசார் சோதனை செய்த போது அதில் ஒரு மருத்துவர் மற்றும் 2 பேருடன் அடிக்கடி பேசியது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மருத்துவர் உள்ளிட்ட 3 போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் ஆழ்கடலுக்கு சென்ற விஜயதாசனுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேபி ஷாலினியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் முடிவுகள் வந்த பின்னரே ஷாலினியின் மரணத்துக்கு காரணம் தெரிய வரும் என கூறப்படுகிறது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.